ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓர் அதிசக்தி வாய்ந்த வசிய ஈடு மருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஈடு மருந்து அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து உணவில் வந்து கலக்கி குடி குடி க கலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வஷிய மருந்து சரிங்களா இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற நாள் வந்து கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாள் சரிங்களா பௌர்ணமி நாள் என்ன பண்ணணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீர்மேல் நெருப்பு பேய் மிரட்டி ஆடையொட்டி தொட்டால் நிழல் வணங்கி விஷ்ணு கிரந்தி சரிங்களா இந்த மூலிகைக்கு நூல் காப்பு கட்டி தூப தீபங்கள்லாம் கொடுத்து இது காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும் சரிங்களா கன்னி நூல் காப்பு கட்டி தூப தீபங்கள்லாம் கொடுத்து அதுக்கு முறையாக படையல் வச்சு அதனுடைய சாபத்தை போக்கி அதனுடைய வேரை மட்டும் நீங்கள் வந்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதை நல்லா வந்து சுத்தி பண்ணி சூரணம் பண்ணிக்கணும் சரிங்களா சூரணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கல்வத்தில் இட்டு பேய் கரும்பன் சாறு சரிங்களா பேய் கரும்பன் சாறு விட்டு நல்லா மெழுகுப்பதம் வர்ற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி அதைய பத்திரமா எடுத்து நிழலில் உலர்த்தி அதை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா போதும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை வெயில் படாமல் சரிங்களா வெயிலில் வச்சிடக்கூடாது நிறையா பேர் தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகணும் அப்படிங்கிறக்காக வெயிலில் வச்சிட்றீங்க வெயிலில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஆற்றல் எல்லாமே பூரா சூரியன் வந்து இறுதிக்கும் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா வெயில் சூரிய ஒளியே படவே கூடாது அது மேலே சூரிய ஒளி படாமல் ஒரு சுத்தமான இடத்துல சரிங்களா சுத்தமான இடத்துல சூரியன் ஒளி படாத இடத்துல வச்சு அதை நல்லா உலர்த்திக்கணும் உலர்த்திக்கிட்டு அதை வந்து எடுத்து ஒரு மண் கலசத்தில் வந்து பதனம் பண்ணிக்கணும் சரிங்களா பத்திரமாக எடுத்து பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணியால் பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி ஒரு வீட்டில் சுத்தமான இடத்துல தளவாலை இலை விரித்து அதுக்கு மேலே நவதானியங்கள் கல் உப்பெல்லாம் கொட்டி பரப்பி அதுக்கு மேலே இந்த மண் சட்டியை வச்சுக்கிட்டு இதுக்கு முறையாக படையல் போட்டு காரம்பஸ் நீ ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு ஆயிரத்தி எட்டு ஊரு உச்சடித்து அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு இப்போ கணவன் மனைவிக்கோ இல்லை மணவன் அது இல்லைன்னா மனைவி கனவுக்கோ கொடுக்குறப்போ என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐமளம் சேர்த்துக்கணும் சரிங்களா ஐமளம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின் இது வந்து கொடுக்குறது வந்து ஒன்று இனிப்பு பண்டங்களில் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி இனிப்பு பண்டங்களில் கொடுக்க முடியாது அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு சரிங்களா நாட்டுக்கோழி குழம்புல வந்துட்டு இதை வந்து கலக்கி கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பவராக வேலை செய்யும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இது சரிங்களா இதை நீங்கள் முறையாக செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை